13 அதிகாரங்களும் ஞானிகளுக்காக சொல்லப்பட்டது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனு அண்ணாத்தல் செய்யாதான் இருந்தோம். இதனால வரலாம் பாடுபட்டு வீணாப்போம். உடனே உடம்பு நச்சுக்கிருக்கு, நச்சுக்கிருமி உருவாயிடும். நச்சுக்கிருமி உருவானா மறுபடியும் இந்த காய்ச்சி இந்த ஜென்மம் அதோடு சேர்ந்து தீர்ந்து போகணும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுனா அண்ணாத்தல் செய்யாதால இருந்தோம். நரகம் ஒன்று பற்றி கொண்டு விடாதுன்னா அண்ணாத்தல்னா கை முழுங்கின நரகம், சாப்பிட்டது முழுங்கிய விழுங்கிய நரகம் உன்னை பட்டிக்கிட்டு கூடாதுன்னு சொன்னான். இது யோகிகளுக்காக சொன்னப்பட்டது, இல்லைன்னு சொன்ன மற்றவர்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளது தான். இந்த இந்த 13 அதிகாரங்களும் ஞானிகளுக்காகவே துறவிக்காகவே சொல்லுது, எல்லாத்தானுக்கும் பயன்படும். என்ன துறவிக்காக சொல்லியிருக்கிறான். ஆகவே புலால் உண்ணுவதால் மா முருக்கத்தனமான எண்ணம் வரும். ரெண்டாவது கடைசி குரல் என்ன சொல்லியிருக்கான், கொல்லால் புலானை கொல்லான் புலாலை மறுத்தானே கைக்குப்பி எல்லா உயிரும் தொடுனான். கொல்லான் ஒரு உயிரையும் கொல்ல மாட்டான், அதுவே ஒரு பெரிய விரதம். புலால் ஒன்றாதே இருப்பான், புலால் ஒன்றா இருப்பது சிறந்த அதே புண்ணியம்னா. ஒரு உயிரையும் கொல்லாமலும் ஒரு உயிரையும் ஒரு உடம்பையும் எது மாமிசம் சாப்பிட வந்தால் உயிர் கொலை செய்யாமலும் மாமிசம் சாப்பிட வந்தால் எல்லா உயிரும் தொழுவுண்ணா. என்ன காரணம்னா பக்குவத்தை வந்து விட்டான். அவன் இது ஞானிகள் ஆசி பெற்றவனாக தான் இருக்க முடியும். ஞானிகள் ஆசி பெற்றவனுக்கள் தான் இது போன்ற கொள்கையை கடைப்பிடிப்பான். சரியா, சில பேர் சில முக்கிய ஒரு சில குறிப்பிட்ட இனம் சாப்பிடாதியா உயிர் கொலை செய்ய மாட்டான். ஆனால் இதயத்தில் கருணை இல்லையா, கொஞ்சம் கூட கருணை இருக்காதுன்னா அந்த கருணை இல்லாத இதயம்தான் அசுத்ததையும் அவன் வந்து அசைவன்னு சொல்கிறது. கொல்லாமல் இருக்கலாம், புலால் சாப்பிடாமல் இருக்கலாம், இதயத்தில் கருணை வேணுமில்லவா? ஏன் இந்த பழக்கம் நல்ல பழக்கம் தானே, ஒரு உயிரும் கொள்ளலை, செய்வம் சுத்த செய்வனாக இருக்கான், உயிரும் கொல்ல மாட்டான். இதயத்தில் கருணை இருந்தே தயவு சிந்தி இருக்கு இல்லையே, தயவு சிந்தி இல்லைன்னா தயவு சிந்தை இல்லாத இதையும் சுத்த செய்வனாக இருந்தாலும் சரி அசைவுமே அவன் தயவு சிந்தை கருணை இல்லாத மக்கள் சுத்த செய்வனாக இருந்தாலும் சரி நித்து நித்து அவன் புலால் உண்ணுகின்ற புலால் உண்ணுகின்றவன்னா அசைவன் இதயத்தில் கருணை இருக்கும். அப்போ ஒரு எவ்வளோ உயிர் துன்பப்பட்ட கருணை காட்டு அந்த அந்த ஜீவர்கள் ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அதுக்காக மன இறங்கினால் சுத்த செய்வன் சுத்த இதயத்தில் கருணை இல்லாதவன் செய்வனாக இருந்து எதுக்காவது பயன் இல்லை அல்லவா? சரி ஐயா, ஏன் இவ்வளோ கொள்கை கடைப்பிடிக்கிறான், உயிரை கொல்ல மாட்டான் புலால் உண்ண மாட்டான். இதயத்தில் வந்து வன்மனை இருக்கேன்னா வன்மனத்துக்கு என்ன காரணம்னா எல்லா உயிரும் தோற்றப்போ எல்லா உயிரும் போற்றவன் சொன்ன இந்த பண்பு இருக்காக நிச்சயமாக தயவு செஞ்சு உள்ளவனாக இருப்பான். வள்ளுவன் சொன்னது போல தயவு சொல்லுவான். அப்போ அசைவன் அவ அதை சுத்த செய்வனாக இருப்பவன் என்ன செய்வான், உயிர் கொலையும் செய்ய மாட்டான் புலால் உண்ண மாட்டான், தினம் தியானம் செய்வான். யாரை சுத்த செய்வர்கள் அது வீர செய்வன் சொன்னான். 25 உப்புலாமல் சாப்பிடுவோம், யாராலும் சாப்பிட முடியாது, சின்ன விஷயம் இல்லை, வீர செய்வம் அவர்கள் தான். பிறகு சாப்பிடவே மாட்டான், அது சுத்த அது அதிவீர சைவம் அது. அப்போ வீர சைவம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது கரு சுவை இல்லாமல் சாப்பிட்றது வீர சைவம். அப்போ அது என்ன செய்வார்கள், சுத்த செய்வர்கள் அவங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.